ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு பாசுரம். 4000 திவ்ய பிரபந்தம். 27வது பாசுரம். பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி. 10 2 திருமொழி. சீதக்கடல் பாசுரம் 5. பிறங்கிய பேச்சு முளை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. பிறங்கிய பேச்சு முளை சுவை துண்டித்து உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. மரங்கொளிரீரனியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரேன். குவிமுளையீர் வந்து காணீரே. மரங்கொளிரன்னியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே. குவிமுளையீர் வந்து காணீரே. பகவான் கிருஷ்ணனுடைய திருத்தொடைகளின் எழிலை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார். கிருஷ்ணன் ஆயர்பாடியிலே இருக்கின்ற செய்தியை கேட்ட கம்சன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கிருந்து நிறைய அரக்கர்களை எல்லாம் எப்படியாவது கிருஷ்ணனை அழித்து விடணும்னு சொல்லி அனுப்பிவிடுறார். அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா பூதனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி. இப்போ அந்த அரக்கி என்ன பண்ண வராங்கன்னா, எப்படியாவது கிருஷ்ணரை கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த கிருஷ்ணருக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்து அந்த பாலை குடிப்பதன் மூலயமா கிருஷ்ணரை இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டி வராங்க. கிருஷ்ணர் தான் எல்லாம் அறிந்தவர் ஐசே. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, பூதனை வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் பூதனையிடம் பால் குடிப்பது போல குடித்து அவள் உடலில் இருந்த அனைத்து தப்பசையும் உறிந்து அவளை கொன்று விடுகிறார். அப்படி கொன்றுவிட்டு பூதனையை வதம் செய்துவிட்டு ஏதும் தெரியாத ஒரு குழந்தை எப்படி உறங்குமோ அந்த மாதிரி படுத்து கிடக்கிறாராம். இவர் தான் முன்னாடி காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, ராட்சசன் இரண்யாட்சசன் இருக்கா இல்லையா, யாராலும் தன்னை அழிக்க முடியாது, தனக்கு இறப்பே இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த இரண்யனை வதம் செய்தார். எப்படி வதம் செய்தார்னா, தன் திருத்தொடைகளின் மேலே அந்த இரண்யனை எடுத்து வைத்து கொண்டு அவனுடைய மார்பை பிளந்து வதம் செய்தார். அப்பேற்பட்ட கண்ணன் தான் இங்கே எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கான். அப்படி அங்கே நரசிம்மாவதாரத்தில் எப்படி தன் தொடைகளின் மீது இறந்தாரோ அந்த தொடை தான் இங்கு கண்ணனுக்கும் இருக்குது. அந்த கண்ணனுடைய அந்த திருத்தொடைகளினுடைய அழகை வந்து பாருங்கள் தோழியரே, வந்து பாருங்கள் என்று ஆயர்பாடி பெண்களிடத்தே யசோதை தாயார் கண்ணனின் திருத்தொடைகளின் அழகை வர்ணித்து கூறுவது போல ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.